அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். அட்சய லக்ன பத்ததியில் இன்னைக்கு நம்ம ஒரு உதாரண ஜாதகத்தை பார்ப்போம். ஒரு ஜாதகருக்கு வேலை சிறப்பாக இருக்குமா, தொழில் சிறப்பாக இருக்குமா, அவர் எந்த காலத்தில் அட்சய லக்னம் மாறும்போது அவருக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஜாதகத்தில் ஜாதகருக்கு வயசு 52 வயசு. சரி, இந்த 52 வயசில் அவருடைய பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது துலாம் லக்னத்தில் அவருடைய பிறப்பு லக்னம் ஆரம்பிச்சிருக்கு. 2 வருஷம் தான் இந்த துலாம் லக்னத்தில் அவருக்கு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 12 வயசு வரையும் விருச்சக லக்னம். பொதுவாக அட்சய லக்னத்தில் இந்த பிறப்பு லக்னத்திலிருந்து குழந்தை பருவம் அப்படிங்கிறது பெரிய அளவில் முக்கியத்துவம் நம்ம வந்து ஜாதகம் பார்க்கணுங்கிற முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா அந்த குழந்தைகள் தாய் தந்தையரை சார்ந்து தான் இயக்கும். அது ஒரு 10 வருட காலம் வரையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இதில் பேலன்ஸே 2 வருஷம் தான் இருக்குது. அப்போ 2வது கட்டமான இந்த 12 வயசு வரையுமே அது குழந்தை பருவம், அந்த பெற்றோரை சார்ந்து தான் இருக்கும். அதுக்கப்புறமும் அந்த படிப்பு பருவம் அப்படிங்கிறதும் பேரண்ட்ஸை சார்ந்து தான் இருக்கும். தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய கல்வி தகுதிகளை வந்து நம்ம இந்த 20 வயசு 22 வயசு வரையும் நம்ம பார்த்துக்கலாம். சரி, இதை முடிச்சுட்டு அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு கெப்பாசிட்டி, அவங்களுக்கு வேலைக்கு நல்லா இருக்குமா, தொழில் நல்லா இருக்குமாங்கிறத அவங்களுடைய 22 வயதுக்கு பிறகு இந்த ஜாதகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் இந்த லக்னம் மாறுது. தனுசு லக்னம் முடிஞ்சு அவங்களுக்கு மகர லக்னம் 22 வயசுலேருந்து 32 வயசு வரையும் நடக்குது. அப்போ இந்த காலகட்டங்கள் அவருக்கு தொழில் நல்லா இருக்குமா, வேலை நல்லா இருக்குமா அப்படிங்கிறத பார்க்குறோம். லக்னாதிபதி சனி எங்கே இருக்காரு, அந்த 10 வருஷத்தை இயக்கக்கூடியவர் 4வது வீட்டில் நல்ல அமைப்பில் தான் இருக்கார். அதாவது இங்கே சனீஸ்வரனுடைய தன்மைங்கிறது நீச்சமாக இருந்தாலும் 10வது வீட்டை லக்னாதிபதி 10வது வீட்டை பார்க்கறதுனால அவர் தொழில் சார்ந்த நோக்கத்தோடு தான் இருப்பார், வேலைக்கு போகக்கூடிய எண்ணங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுலேயும் 10வது வீட்டின் அதிபதி யார் அப்படின்னா சுக்கரன். இந்த சுக்கரன் எங்கே இருக்காங்க, 10வது வீட்டில் பலமாக இருக்காங்க, ஆட்சி பெற்று இருக்காங்க. அப்போ இவருக்கு அந்த வேலையை விட தொழிலுங்கிறது பலமாக இருக்கு. ஏன்னா 10வது அதிபதியே நல்ல அமைப்பில் இருக்கார் இல்லையா, அதனால் தொழில் பலமாக இருக்குது. சரி, இங்கே வேறு யாரெல்லாம் இருக்காங்க, குரு இருக்காரு, சந்திரன் இருக்காரு. சரி, இப்போ இந்த குரு சந்திரன் இந்த 10வது வீட்டில் இருக்கலாமா அப்படின்னா, இந்த 7வது வீட்டின் அதிபதி சந்திரன் 10வது வீட்டில் இருக்கலாம், கூட்டு தொழில் சார்ந்த நிகழ்வுகள் இங்கே உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, அது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டோன்னா, இந்த லக்னத்திற்கு 12வது அதிபதி குரு, 3வது அதிபதி குரு, அவர் 10வது வீட்டில் இருக்கார். இந்த ஜாதகருடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே தொழிலை நோக்கி தான் போகும். ஆனால் இவர் வந்து அந்த தொழில் செய்யக்கூடிய யோகமும் இருக்குது. ஆனால் இவர் என்ன தொழிலில் மாட்டிக்கக்கூடாது, இந்த குரு சார்ந்த, ஏன்னா விரையாதிபதி யாராக இருந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்காரு, இந்த குரு இருக்காரு, இந்த குரு சார்ந்த தொழிலை அவர் கையில் எடுக்கக்கூடாது, எடுத்தால் அவருக்கு நஷ்டம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவர் அதே மாதிரி இந்த ஜாதகர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த 10வது வீடு இந்த குரு சார்ந்த தொழிலை இவர் செஞ்சுருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில். அதே மாதிரி ஒரு ஸ்கூல் நடத்தியிருக்காங்க. 10வது குரு இருக்குது, அது சார்ந்த தொழில் அவங்க எண்ணத்தை கொடுத்துருக்கு. ஆனால் அவர் விரையாதிபதியாக இருந்ததுனால அந்த தொழில் சார்ந்த நிகழ்வுகள் அவருக்கு சிறப்பானதாக இருக்காது அப்படின்னு, ஏன்னா இவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க இந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதனால் அது ஏன் அவங்களுக்கு நஷ்டத்தை தந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து இந்த லக்னம் முடிஞ்சு, அதாவது 92வது தொழில் 93வது ஆரம்பிக்கிறாங்க. 93வது ஆரம்பித்து 2015 வரையும் இந்த நஷ்டத்தோடையே இந்த தொழில் நடத்திருந்ததாக அவங்க சொல்கிறாங்க. சரி, இந்த 2015 வரையும் அப்படிங்கிறப்போ இந்த லக்னம், இந்த லக்னத்தையும் கடந்து வர்றாங்க. இப்போ ஏன்னா இந்த 2012 வரையும் இந்த லக்னம் இருக்குது. இந்த லக்னம் வரும்போது தொழில் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். இந்த லக்னம் வரும்போதும் ஏஎல்பி லக்னம், கும்ப லக்னம் வரும்போது லக்னாதிபதி சனி 3வது இடத்துல, தொழில் ஸ்தானத்தின் அதிபதியார் செவ்வாயாக போய் இந்த செவ்வாய் லக்னத்திற்கு 7வது வீட்டில். அப்போது இங்கேயும் தொழில் சார்ந்த நிகழ்வுகள் 7ல் இருந்து நடத்தியிருக்கிறதுனால இவருக்கு ஓரளவு தொழில் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒருத்தருடைய சப்போர்ட்டோட தான் பண்ண முடிஞ்சுது இவரால் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன, இங்கே ஜாதகர் தொழிலுக்கு 8வது வீட்டில் போய் இருந்துட்டு, அதனால் அந்த ஜாதகர் தனிப்பட்ட முறையில் அந்த தொழிலுக்குள்ளே நிற்க முடியலை. ஆனால் தொழில் சார்ந்த பார்ட்னர்ஷிப்பால் அந்த தொழில் ஓரளவு ஓடிச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை கடந்து இங்கே வந்துட்டாங்க. இந்த மீன லக்னம் 2015 தான் அவங்க பிரச்சனைகளை, அந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்ட லாஸ் அதிகமாக ஏற்பட்டு, ஃபைனான்ஸில் லாஸும் ஏற்பட்டு அந்த ஸ்கூலை மூடுறாங்க. அப்போ இது எதனால் இங்கே வரும்போது அப்படி நடந்தது அப்படின்னா, இங்கே 2012 இந்த லக்னம் முடிஞ்சு இந்த லக்னம் ஆரம்பிக்கும்போது இங்கே லக்னாதிபதி யாராக இருப்பா, குருவாக இருப்பாங்க. அந்த குரு எங்கே இருக்காரு, இந்த லக்னத்திற்கு 1, 2, 3, 4, 5, 6, 7 8வது வீட்டில் இருக்காங்க. அப்போ 8வது வீட்டில் குரு தொடர்பு பெறும்போது அவங்களுக்கு பிரச்சனைக்குரிய காலம் இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த லக்னம்லாம் வரும்போது லக்னாதிபதி ஓரளவு நல்லா இருந்தார். ஆனால் இந்த லக்னம் வரும்போது லக்னாதிபதி 8வது வீட்டில்
எட்டாம் இடத்தின் அதிபதியோட சேர்க்கையில் இருக்காங்க. அஞ்சாம் அதிபதியும் இங்கே இருக்கு. மனசு ஒரு நிலையில இருக்காது, தொழில் சார்ந்த நிகழ்வுகள் இவருக்கு யோகத்தை தராது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இங்கே பத்தாவது வீடு எப்படி இருக்கு? பத்தாவது வீட்டின் அதிபதியும் குருவாக தான் இருக்கார். அப்போ ஏன் எடுக்கணுங்கிற எண்ணம் இங்கே சமாளித்தவங்களால இங்கே ஏன் சமாளிக்க முடியலை அப்படின்னா, லக்னத்திற்கும் குருவே அதிபதி, பத்தாவது வீட்டுக்கும் குருவே அதிபதி. அந்த குரு எட்டாவது வீட்டில் போய் மறைஞ்சிடுறாரு. அப்போது இந்த ஸ்கூல் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது அவங்க பிரச்சனைக்குரிய நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த அட்சய லக்ன பத்ததியில் இவ்வளோ ஈஸியாக நம்ம ஒரு விஷயத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. நம்ம வேறு எதையுமே பார்க்கல, தசாபுத்தியெல்லாம் எதுவுமே பார்க்கல. இந்த பத்து வருடத்தின் அதிபதிகளை வச்சு நம்ம இந்த ஒரு விஷயத்த நம்மளால் எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த பத்து வருஷம் அவருக்கு முடிஞ்சிருச்சு. இன்ன வரையும் அந்த கஷ்டம் அப்படிங்கிறது அவருக்கு தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. கடன் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னு இருக்குது இந்த ஜாதகத்தில். ஏன் கடன் ஆச்சு? இந்த லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி சூரியன். இந்த சூரியன் எங்கே இருக்குது? ஏழாவது வீட்டிலேருந்து ஏழாம் அதிபதியோடு சேர்ந்து லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ இங்கே பார்ட்னர்ஷிப்புகளால் கொஞ்சம் எப்படியாவது பிடிச்சி இந்த ஸ்கூலை நடத்திடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த முயற்சியும் அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. இவருக்கு நஷ்டம் அப்படிங்கிறது ஏழாவது வீட்டிற்கு அது லாபமாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். அதனால் அவங்க அந்த ஸ்கூலை வந்து ரன் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. சரி, இவருக்கு இந்த சூழ்நிலை எப்போ மாறும்? இந்த ஏஐபி லக்னம் மாறினதுக்கப்புறம் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, இந்த 2022 முடிஞ்சதுக்கப்புறம் ஏஐபி லக்னம் மேச லக்னமாக மாறும். மேச லக்னம் மாறும்போது இங்கே பத்தாவது வீட்டின் அதிபதி சனியாக இருந்து அவர் லக்னத்திலே இருக்காரு. லக்னாதிபதி செவ்வாய் அஞ்சாவது வீட்டில் இருக்காங்க. ஆனால் இங்கேயும் அவருக்கு தொழில் பண்ணணும். ஏன்னா இவ்வளோ நாள் தொழில் பண்ணிவிட்டு இனிமேல் வேறு வேலை போனாக்க நல்லா இருக்காது இல்லையா? அதனால் இப்போவும் அவருக்கு தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்களால நடத்த முடியுமானா? முடியாது. காரணம், இந்த லக்னத்தின் அதிபதி அஞ்சாவது வீட்டிலருந்து இங்கே தொழிலுக்கு எட்டாவது வீடாக போயிடுறார். அப்போ தொழிலுக்கு அவருடைய எண்ணம் செயல் எல்லாமே எகென்ஸ்டாக போயிடுது. அதனால் இந்த காலகட்டங்களும் அவர் வந்து தொழிலை சிறப்பாக செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த லக்னம் வரும்போது நம்ம ஏஐபி லக்னத்தில் எதுக்காக நம்ம அட்சய லக்னம் பார்க்கணும் படிக்கணும் அப்படின்னா, ஒரு காலகட்டங்களில் பிரச்சனைகள் ஏன் ஏற்படுதுன்னு தெரிஞ்சு அங்கே மாற்றிக்கிட்டோம்னா அந்த காரணங்களால் நமக்கு நஷ்டங்கள் ஏற்படாது. அப்போ மகர லக்னம் வரும்போது இவருக்கு இந்த குரு சம்மந்தப்பட்ட தொழிலை எடுக்காமல், இவர் மற்ற கிரகங்களுடைய தொடர்பு வருமானத்தை வேறு யார் பார்க்குற? மகர லக்னம் வரும்போது ரெண்டாவது வீடு சனீஸ்வரனுடைய வீடாக இருந்து அவர் நாளிலிருந்து பத்த பார்க்குறதுனால ஏதாவது உற்பத்தி சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சுருந்தார்னா அவருக்கு அந்த வருமானங்கள் வந்திருக்கும். அல்லது அவருடைய ஜாதக அமைப்படி அடுத்து மகர லக்னம் கும்பலக்னம், மகர லக்னம் முடிஞ்சு கும்பலக்னம் வரும்போது வருமானம் அப்படிங்கிறது குரு. ஆனால் அந்த குரு இவருக்கு ஒன்பதாவது வீட்டில் இருந்தாலும் இவருக்கு அந்த பிரச்சனை தொழிலுக்கு அது 12வது விரயமாக போனதுனால அந்த தொழில் சார்ந்த நிகழ்வுகள் அந்த தொழிலில் இவர் நீடிச்சிருக்கவே கூடாது. வெளியிலேருந்து கமிஷன் பேசிக்கில் இவர் ஏதாவது பண்ணியிருந்தார்னா இவருக்கு யோகத்தை கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காரணம், இங்கே வரும்போது ரெண்டாவது வீட்டை சூரியனும் புதனும் பார்க்குறாங்க. அப்போ கம்யூனிகேஷன் கமிஷன் பேசிக்கில் அவர் வருமானத்தை பார்த்துருந்துருக்கலாம். முதலீடு போட்டிருக்க வேண்டாம், அவங்கள நம்ம சேஃப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மேச லக்னம் வரும்போதும் அவர் தொழில் முதலீடுகள் போடலாமா போடக்கூடாது? அப்போ என்ன பண்ணலாம்? இந்த மேஷ லக்னத்திற்கு வருமானத்துக்கு அதிபதி சுக்கரன் ஏழாவது வீட்டோட தொடர்பில் இருக்கிறதுனால மனைவி சார்ந்த நிகழ்வுகளால், அதாவது அவங்கள மெயின்டைன் பண்ண சொல்லி அவங்க ஏதாவது வருமானத்திற்கான வாய்ப்புகளை தேடிக்கொள்ளலாம். என்ன காரணம்? ஏழாம் அதிபதியும் பலமாக இருக்குது. அதே மாதிரி ஏழாம் இடத்துல சம்மந்தப்பட்டு இங்கே ஏழுக்கு பத்தாம் அதிபதியும் லக்னத்தோட தொடர்பு பெறுது. அப்போ இது வந்து அவர் ஆணுடைய ஜாதகம்னா இது பெண்ணுடைய ஜாதகம்னு எடுக்கிறோம் இல்லையா? அப்போ மனைவி சார்ந்த விஷயம், இங்கே சுக்கரன் பலமாக இருக்கார், மனைவிக்கு தொழில் ஸ்தானம்ங்கிற சந்திரனும் பலமாக இருக்குது. அப்போ மனைவியால் இவர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பலன்கள் மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அது இல்லாமல் மனைவிக்கு வருமானம்னு எடுக்கும்போது இங்கே இரண்டாம் அதிபதி, அவரே ஏழுக்கும் அதிபதியாகி இந்த செவ்வாய் 11வது வீட்டில் இருக்கார், பலமாக இருக்கார். அப்போது மனைவியை வச்சு தான் இவருக்கு வருமானம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ அவங்களுடைய திறமையில், அவங்களுடைய ஜாதகத்தில் தொழில் அமைப்பு என்ன கிரகத்தினால அவங்களுக்கு வருமானம் வருங்கிறத பார்த்து அது சார்ந்த தொழில் செய்யும்போது அவங்களுக்கு நிறைய வருமானங்களும் லாபங்களும் கிடைக்கும். சரி, இதுலேயே அவங்களுக்கு என்ன வருமானம் செய்யலாம் அப்படின்னா, உணவு பொருள், சந்திரன் பத்தாவது வீட்டின் அதிபதியாக இருக்கிறதுனால உணவு பொருள் சார்ந்த தொழில்களில் அவங்களுக்கு வருமானத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இந்த முன்னாடியே இந்த ஜாதகத்தை அவர் பார்த்துருந்தாரு அப்படின்னா, அந்த ஸ்கூலால் ஃபைனான்ஸ்னால் ஏற்பட்ட இழப்பை தவிர்த்திருக்கலாம். அவங்க சொல்கிற கடன் அப்படிங்கிறது சுமார்
ஒரு 80 லட்சம் கடன் அப்படிங்கிற அளவு சொல்லியிருக்காங்க. அந்த கடன் அளவுகளை நம்ம குறைச்சிருக்க முடியும், அதாவது சேவ் பண்ணுறது தான் இந்த ஏஎல்பியோடைய முக்கிய நோக்கம். பிரச்சனைகள் எங்கேருந்து வருது, எதனால் வருது, அந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற மார்க்கத்தை நமக்கு ஏஎல்பி வழிகாட்டியாக இருந்து காமிச்சு கொடுக்கும். அதனால் ஏஎல்பி படிங்க, பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு நல்லதொரு மாற்றம் நிகழும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை சாந்தி தேவி, ராஜேஷ்குமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், நன்றி, வணக்கம்.